அதாவது எங்க ஏரியா, நான் இருக்கிற ஏரியால வந்து ஒரு ரொம்ப வருஷமா ஒரு சிக்கன் பிரியாணி ஷாப் இருக்கு. அதாவது தள்ளுவண்டியில ஒரு நாலு பேர் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடை வந்து பல வருஷமா இருக்கு. நான் இங்க வந்து ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு போவோம். குறைஞ்சது இங்க வந்து ஒரு 50 பேர்ல 100 பேருக்குள்ள இருப்பாங்க. ஸோ நானும் இங்க சாப்பிட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஒரு விலாக் எடுக்கலாம். ஏன்னா வந்து சின்ன பிசினஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் எடுத்துதான் இந்த கடை பேர் வந்து பிஸ்மில்லா பிரியாணி ஷாப். ஸோ இந்த கடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்ரஸ் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த கடை எங்க இருக்குன்னா தரங்கல்பாளையம் காமராஜர் ஸ்கூலுக்கு வெளியவே இருக்கு. ஸோ நீங்க இந்த கடை வந்து ஒரு 7:30 மணிக்கு நீங்க போல வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளும் இங்க வந்து எப்படி இருக்கு நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். ஃபுட் ரிவ்யூ இல்ல, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்ப நம்ம இந்த கடைக்கு வந்தாச்சு, கடையில லைக் இந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த போய் இப்போ பிரியாணி இங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இங்க என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணி நான் சொல்றேன். ஸோ வாங்க உள்ள அப்படி வாங்க. ப்ரோ ப்ரோ என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறீங்களா? ஸோ 10 மினிட்ஸ் ஆகுமா? கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கனால 10 மினிட்ஸ் கழிச்சு வர சொல்லுவோம். ஸோ நம்ம அப்படி இது ஓரமாக இருப்போம், வாங்க. கைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட அக்கா, சின்ன அக்கா. ஸோ அதாவது இன்னைக்கு தான் அவளை பிடிச்சி சண்டை போட்டு கூப்பிட்டு வந்தேன். ஐ மீன் பிரியாணி வரமாட்டேன்னா பிரியாணி சாப்பிட போறேன்னா ஒண்ணு ஓடி வந்துட்டா. அசிங்க பேர்த்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெட் சில்லி, ஆஸ் யூஷுவல் கிடைக்கிற சில்லி தான். ஸோ இங்க வந்து ரெட் சில்லி இருக்கு, கிரீன் சில்லி இருக்கு, அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி இது இருக்கு. ஆனா நம்ம நேரம் வந்து என்னன்னா நம்ம 10 நிமிஷம் இருக்க சொன்னாங்க. வந்த கூட்டத்துல வந்து பிரியாணி காலி குஷ்கா மட்டும்தான் இருக்கான், தயிர் பச்சடி இல்லையா, லெக் பீஸும் காலி ஆச்சு. இப்ப நம்ம கிடைச்சது வந்து குஸ்காவும் சில்லி மட்டும்தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. சார் நம்ம அதை மட்டும் சாப்பிட்டு ரிவ்யூ சொன்னோம். ஏன்னா இல்ல பிரியாணில குஸ்கால சிக்கனை வச்சா பிரியாணி. சார் ரெண்டு ஒண்ணுதான். அதாவது யூஸ்வலா இருக்க சில்லிமா தான் இருக்கு, பட் ஏதோ ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல ஆஃப் கேமரா எப்படி சாப்பிடு அப்படியே சாப்பிடு போட்டாயிரம் நான் போடுவேன். இந்த மசாலா கரெக்டா இதே இருக்குல்ல. கூட சீக்கிரம் உள்ள ஒரு சேனல் ஆரம்பிக்க போறா. நாம அதாவது இதுக்காக வந்து ஆனா தயிர் பச்சடி இல்ல, தயிர் பச்சடி எல்லாம் எப்படி சாப்பிடுறது இல்ல. பட்
சாப்பிடுவோம். தயிர் பச்சா பிரியாணி சாப்பிடுவோம். நம்ம கிரீன் சில்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமா இருக்குங்க, சில்லி தான் பட் அதுல வந்து மின் பிளேவரா இருக்கு, மின் பிளேவர் ஆட் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இந்த கிரீன் சில்லிக்கு 10/10 கொடுக்கலாம். ஸோ பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட்றேங்க நான். பிரியாணி சூப்பரா இருக்கு, ஒரு வீட்டுல செய்யற பிரியாணி மாதிரியே இருக்கு. அண்ணா என்ன ஒரே கர ரைத்தா இல்ல, அவ்வளவுதான். நாங்க நடு ரோட்ல உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா அந்த இடத்துல பிளேஸ் ஃபுல்லா இருக்கனால எங்களுக்கு வேற வழி இல்ல. நாங்க ரோட்லயே ஸ்கூட்டியை போட்டு சண்டை சண்டை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். பிரியாணி அந்த கிரீன் சில்லிக்கும் பிரியாணிக்கும் வச்சு சாப்பிடும் போது, நான் மதியம் சாப்பிடலையா, சாப்பிடும் போது அப்படியே அந்த பசிக்கு செமையா இருக்கு. நான் ஹாஸ்டல் படிக்கும் போதுக்கா எங்களுக்கு வந்து அங்க வந்து எங்க ஸ்கூல் வந்து யார் வெஜிடேரியன், அங்க வந்து நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடறோம்னா பசங்க டேஸ் கால்ட்ட சொல்லிடுவோம். ஏன்னா உள்ள வந்து செக்கிங் இருக்கும், ஹாஸ்டல் இருந்து யாரும் விசிட்டர்ஸ் வந்தாலுமே செக்கிங் இருக்குமா என்ன நான்வெஜ் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஆனா நாங்கெல்லாம் வந்து எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்னா, இந்த பேண்ட் வந்து நல்ல லூஸ் டிஷர்ட் போட்டுக்கிட்டு பேண்ட்டுக்குள்ள இங்க வச்சுப்போம். இதுக்கே அப்படிங்கிறியே நைட்டு 12 மணிக்கு பாத்ரூம்ல உட்காந்து ரெஸ்ட்ரூம்ல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். நாங்க அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுருக்கோன்ற. அப்புறம் வந்து நாங்க இந்த அவுட் பாஸ்க்கு வந்து செம்ம பெரிய ப்ராசஸ், வீட்டுல அப்பா அம்மா வந்து சொல்லணும், மெயில் அமைச்சு விடணும். நாங்க என்ன பண்ணுவோம், இல்லீகல் போன் வச்சிருப்போம், ஏன்னா அங்க பட்டன் போன் தான் அங்க ஸ்கூல்ல. ஸோ இல்லீகல் போன் கொடுக்கும் போது நாங்க வந்து இல்லீகல் போன் வச்சு போனாங்க. கரெக்டா எங்களுக்கு வெளியே போய் சாப்பிடணும் தோணுச்சுன்னா நாங்க கரெக்டா முந்த நாள் பேரண்ட்ஸ் மெயில், நாங்களே ஒரு மெயில் அடி பேரண்ட்ஸ்ல ஏதோ ஒரு பேரை போட்டு மெயில் போட்டு நாங்களே அவுட் பாஸ் வாங்கிட்டு போயிடுவோம். அப்படி போயிட்டு ஒரு தடவை லாஸ்டா ஜானு ஜானு வந்து இல்ல மாட்டல, எங்க வார்டனுக்குலாம் தெரியும் நாங்க இந்த வேலை பண்ணுவோம்ட்டு, அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. மாட்டினா போனவங்க ஜஸ்ட் 2 நாள் கழிச்சு கொடுத்துருவாங்க, மாட்டிக்காம இருந்து போகடான்ட்டு. ஸோ கடைசி ஏதாவது போர்ட்ஸ் 12th போர்ட்ஸ் எக்ஸாமிக் எக்ஸாமுக்கு மட்டும் 10 நாள் கேப்பு, 10 நாளா சாரி 20 டேஸ் கேப்பு. நாங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் தானடா கடைசியா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நானும் அதாவது செம்ம கிரேவிங்ஸ், அதாவது நாங்க சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு குறைஞ்சி ஒரு 10 நாளாவது இருக்கும் செம்ம கிரேவிங்ஸ். ஏன்னா நானும் சாப்பிடாம உங்களால இருக்க முடியாதா, நானும் ஜானும் வெளியே கிளம்பிட்டு நானும் சாப்பிட்டு உள்ள வர்றதுதான் பிளானு, மறுபடியும் ஒரு மணி நேரத்துல வராது. அந்த மேம் மேம் முதுகில் கட்டி மேம் டாக்டர் பார்க்க போகிறேன், ஜானுக்கு வந்து கரெக்டாக மூஞ்சிலையும் வந்து கப்பலாக இருந்துச்சு மேம், நான் மூஞ்சிக்கு போகிறேன் மேம். அந்த மேம் நம்மளை வீட்டு போனோம். ஸோ வந்து அமுச்சு விட்டாங்களா, அது சடனாக பிளான் பண்ணி கிளம்பணும், சடனாக பிளான் பண்ணி கிளாஸில் மெயிலில் போட்டு கிளம்பணும். அப்புறம் வந்து வெளியே போய் நல்லா சாப்பிட்டேன் நானும் ஜானும், சாப்பிட்டு இப்பயே போகணுமாடா மதியம் 12 மணிக்கு இது சாயந்தரமாக போகலான்னு சொல்லி சொல்லு சாயந்தரமா கலந்து செய்து அங்கே போய் ரோஸ் மில்லாம் கொடுத்து ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தோம், அவன் என்ன அவன் வந்து வெளியே போயிட்டான் போல, ஸோ அவன் வீட்டில் இல்லை. சரி அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் காஞ்சிபுரம், 30 கிலோமீட்டர்ஸ் காஞ்சிபுரம், சரி நாங்கள் மச்சான் நாங்கள் வீட்டுக்கு வரோம்டா சாயந்தரமாக கிளம்பிடுறோம்னா, சரி அவன் வாங்கடா வாங்கடான்னு
நானும் அவன் வீட்டுக்கு போனால் ஒரு அரை மணி நேரம் அவன் பஸ் ஸ்டாண்டு போய் அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் நான் வீட்டுக்கு போனால் சாயந்தரம் ஆயிடுச்சு. சரி இப்போ போய் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லி நீ இருக்கிற எல்லா இடமும் சுற்றிக்கிட்டு இருந்தோம் காஞ்சிபுரத்தில். நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ட்ரெஸ்ஸும் கொண்டு போகிற ஒன்றுமே இல்லை எங்ககிட்ட, அடுத்த செட் ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸும் இல்லை, நான் கண்டுக்கவே இல்லையே. நல்லா ஊர் சுற்றிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு சாப்பிட்டு ரெண்டு வாரம் கழிச்சோம் மேம் சாப்பிட்டு ஊர் சுத்திட்டு அப்புறம் அந்த நாளும் கிளம்பல. இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு போகலான்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் டேரா போட்டுதான் போனோம். நான் வீட்டை சொல்லிட்டேன் அம்மா நான் பாஸ் பண்ணிடுவோமான். அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கிளம்பணும். நல்லா சுத்தணும், ஆனா இப்போ அப்பா ஸ்கூல் விட்டு எல்லாம் வந்தா போதும் இருக்கு, இப்போ ஸ்கூல்ல இருந்திருக்கலாம்னு தோணுது. பாட்டு பாடாது காப்பி ரேஸ் பண்ணுவோம்.